कोई डाउट உதவியாளராக சண்முகநாதனின் இறுதிச் சடங்கு தற்பொழுது மயிலாப்பூரில் நடைபெற்று வருகிறது. இந்த இறுதிச் சடங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். கலைஞரிடம் அரை நூற்றாண்டுக்கு உதவியாளராக சண்முகநாதன் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரம் என்ன? உடல்நலக்குறைவால் நேற்று கலைஞரின் உதவியாளர் சண்முகநாதன் வந்து காலமானார். அதைத் தொடர்ந்து நேற்று தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு உடல் கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நேற்று மாலையே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இல்லத்துக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அதே போல நேற்று இரவு மீண்டும் வந்து அவர் இல்லத்திற்கு வந்து இரண்டாவது முறையாக அஞ்சலி செலுத்திய மு க ஸ்டாலின் இன்று காலையே மீண்டும் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய சண்முகநாதன் இல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து தற்போது சென்னை மயிலாப்பூர் சுடுகாட்டில் சண்முகநாதன் தற்போது மின்மயத்தில் தகனம் செய்வதற்கான பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. தற்போது இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் மயிலாப்பூர் சுடுகாட்டில் தற்போது வருகிறார். தற்போது இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சி தான் தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக முன்னாள் முதல்வர் கலைஞரை உதவியாளர் இருக்கக்கூடிய சண்முகரனை பொறுத்தவரையில் தமிழக காவல்துறையில் சுருக்கத்தின் நிருபராக பணியை தொடங்கிய சண்முகரன் எதிர்க்கட்சி தலைவர்கள் பொதுக்கூட்டங்களை வந்து பேச்சு எடுத்துக் கொடுத்து அது போல அந்த பணியை வந்து சிறப்பாக செய்ததன் அடிப்படையில் கடந்த 1967 அண்ணாவின் தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக கலைஞர் கருணாநிதி இருந்தபோது காவல்துறையில் இருந்து தமிழக சட்டமன்ற மேலவை சுருக்கெழுத்தராக தனது பணியை சண்முகரன் மாற்றிக்கொண்டார். பிறகு 1969 முதல்வராக கலைஞர் தேர்வான தொடர்ந்து அவரது தனி உதவியாளராக சண்முகரன் நியமிக்கப்பட்டார். குறிப்பாக 1969 முதல் சுமார் 48 காலம் தொடர்ச்சியாக கலைஞர் கருணாநிதியிடம் பயணித்தவர் சண்முகரன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தான் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போல தமிழக அமைச்சர்கள் கே நேரு, பொன்முடி மற்றும் திமுக பொதுச் செயலாளர் கூடிய துரைமுருகன் அதே போல டி ஆர் பாலு பொருளாளர் டி ஆர் பாலு உள்ளிட்ட திமுகவின் மூத்த முன்னோடிகள் தற்போது மயிலாப்பூர் சுடுகாட்டிற்கு வந்து தற்போது அந்த இறுதி அஞ்சலியை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். சடங்கு எவ்வளவு மணி நேரமானது நடைபெற இருக்கிறது, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, முதல்வருடன் யார் யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள், அது பற்றி விவரம் சொல்ல முடியுமா? தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய சண்முகன் உள்ளத்திலிருந்து இன்று காலையே அவரது உடல் அங்கிருந்து மயிலாப்பூர் இடுகாட்டுக்கு கொண்டுவதற்கான பணியில் வந்து தொடங்கியது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் இந்த இறுதி சடங்கில் வந்து நேரடியாக பங்கேற்பதால் அவருக்கான போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஏற்கனவே வந்து விரிவாக செய்து வைக்கப்பட்டது. குறிப்பாக சாலையில் இருப்புறமே வந்து முதல்வர் பாதுகாப்புக்கு ஏற்ற அளவு போதுமான காவலர்கள் குவிக்கப்பட்டது. அதே போல சண்முகன் உடலை கொண்டு வருவதற்கான சாலையில் வந்து ஒரு சில மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக அவரது உடல் கொண்டு வரக்கூடிய அந்த சாலையில் வந்து போக்குவரத்து இடையூறு இல்லாமல் பொதுமக்களும் எந்த பாதிப்பு ஏற்படாத வகையில் ஏற்கனவே ஒரு 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்கள் வந்து நியமிக்கப்பட்டு அந்த போக்குவரத்து வந்து சீர் செய்தனர். அதன் அடிப்படையில் அவர் இல்லத்திலிருந்து அவர் உடல் தற்போது சென்னை மயிலாப்பூருக்கு இடுகாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. முதல்வர் தற்போது நேரடியாக இங்கே வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய இங்கும் வந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக முதல்வர் தற்போது நேரடியாக அஞ்சலி செலுத்தக்கூடிய சூழலில் தற்போது முதல்வர் இங்கிருந்து செல்வதற்கான அந்த ஏற்பாடும் வந்து தயாரில் வைக்கப்பட்டுள்ளது. முதல்வருடன் தற்போது திமுகவின் மூத்த திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதே போல முதலமைச்சர் கே நேரு, துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அதே போல பொன்முடி போன்ற திமுகவின் மூத்த முன்னோடிகளும் அதே போல முக்கிய அமைச்சர் செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்களும் தற்போது இங்கு இறுதியாக செலுத்தி வருகின்ற அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பாலாஜி, உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.